Hello friends, ellarkum vanakkam. Innaiki nama JC kitchen la paaka pora recipe chicken curry dosa. Vaanga eppadi pannala na paakalam. Modalla curry dosa pandradhukku munnadi adukku theveyana chicken masala va ready panni vechikalam. Adukku or kadaiyila enna kaai vechi vechirken. Enna kaanjadum adula podusa cut panni vechirukra rendu periya vengayatha seithukuren. Seithittu nalla vadakkikalam. அது கூடவே பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன் எல்லாமே நம்ம எவ்வளவு பொடியா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும் அப்பதான் மசாலா வந்துட்டு தனித்தனியா நிக்காம ஒண்ணா சேர்ந்து வரும் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் இதுல ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்கு இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா அதுல இருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதல மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் சேக்கும் போது அடுப்பை சிம்ல வெச்சுக்கோங்க சிம்ல வெச்சிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் மிளகாய் தூளை எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் அப்பதான் அதோட பச்சை வாசனை போகும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதல பொடிசா கட் பண்ணி வெச்ச Chicken add panicalam, the kakilo chicken add pantra. Suppose on the podia cut panateri la abdina, in a kadile, kurthina, nalla cut panitandruanga. Chicken a safe as caprama, nalla, mix pani uticala, add up a high level chonga, high level chit, nalla calorie uticala, or 2 minutes nalla high level vadakanga, apada adoda and the smell ras malala secrum poho. இந்த மாதிரி வதக்கும் போதே chicken வந்து பாதி இது cook ஆயிடும் இப்போ நம்ம இந்த மசாலால ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன் அப்படினா அப்பதான் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் ரொம்ப dry-ஆ இருந்ததுனா அந்த தோசையில ஆட் பண்ணும்போது தனித்தனியா பிரிஞ்சு வந்துரும் சோ கொஞ்சம் சேந்தாப்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பும் செக் பண்ணிட்டு உப்பு பத்தலனா ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வெச்சு ஒரு கொதி கொதிக்க விடலாம் அடிக்கடி இடையில திறந்து அத கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் ஏனா அரை டம்ளர் தான் தண்ணி சேர்த்திருக்கோம் சோ கீழ அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கு சோ இதுல கொஞ்சமா மிளகு தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ரெண்டு முட்டையில கொஞ்சமா மிளகு தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து கறி தோசை பண்றதுக்கு தோசை கல்ல காய வச்சு வச்சிருக்கேன் இதுல நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப புளிச்ச மாவா இருக்க கூடாது அத பாத்துக்கோங்க தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ரொம்ப மெலிசா ஸ்ப்ரெட் பண்ண கூடாது ஓரளவு திக்கா இருக்கணும் அதுக்காக ஊத்தப்பம் மாதிரியும் இருக்க கூடாது கொஞ்சம் மீடியம் சைஸ்ல திக்னஸ்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து mix பண்ணி வச்சிருக்கிற முட்டைய கொஞ்சமா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கறேன் முட்டை சேக்காமலும் நம்ம கறி தோசை பண்ணலாம் அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற chicken மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தோசையில சேர்த்துக்கலாம் தோசையில எல்லா இடத்தலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அதை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை எதுக்கு சேக்கறோம் அப்படினா அந்த மசாலா ரொம்ப dry-ஆ இருந்தது அப்படினா அந்த தோசையோட மசாலா செட் ஆகிறதுக்காக நம்ம முட்டை சேக்கறோம் सपोज உங்களுக்கு ரொம்ப கிரேவியா இருக்கு அப்படினா நீங்க இந்த முட்டை கூட சேக்கதேவேல அந்த chicken கிரேவிய மட்டுமே யூஸ் பண்ணி கறி தோசை பண்ணலாம் அதுக்கு அப்புறமா கொஞ்சமா அந்த ஓரத்துல எல்லாம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கறேனா இப்போ கீழ நல்லா குக்க ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குக்க ஆனதுக்கு அப்புறமா அடுத்த சைடு நம்ம திருப்பி போடலாம்
இப்போ பார்த்தீங்கன்னா கீழே குக்க ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, இல்லைன்னா தனித்தனியாக வந்துடும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுடுங்க, ஏன்னா அப்போ தான் அந்த உள்ள முட்டையெல்லாம் வந்துட்டு நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு, நல்லா வந்துட்டு கறி தோசை நல்லா குக் ஆகிடுச்சு எல்லா சைடுமே. அவ்வளோதான், இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சிக்கன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.